காலை 11 மணி நிலவரப்படி 25.76 சதவீத வாக்குகள் பதிவானதாக தற்போது தேர்தல் ஆணையத்துடைய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. தற்போது ஒட்டுமொத்தமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட 7 கட்ட மக்களவைத் தேர்தலில் 6வது கட்ட மக்களவைத் தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் பல்வேறு மாநிலங்களில் விறுவிறுப்பாக இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. டெல்லியில் 21.69 சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சராசரியாக 25.76 விழுக்காடு வாக்குகள் என்பது பதிவாகியிருக்கிறது. பீகாரில் 23%, ஹரியானாவில் 22%, ஜார்க்கண்டில் 27% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கத்தில் தற்போது வாக்கு சதவீதம் என்பது வெளிவந்திருக்கிறது. 27% என்பது உத்தரப்பிரதேசத்தில் பதிவாகியிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 30% தாண்டியிருக்கிறது. கடந்த பல்வேறு கட்டங்களால் நடைபெற்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் பதிவாகக்கூடிய வாக்குகள் என்பது சராசரியாக 75 விழுக்காட்டை கடந்திருக்கூடிய நிலையில், தற்போது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது மேற்கு வங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் 36 விழுக்காடு என்பது பதிவாகியிருக்கிறது. இது மற்ற மாநிலங்களில் நடைபெற்று வரக்கூடிய அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை காட்டிலும் ஏறக்குறைய 7 முதல் 8 விழுக்காடு அதிகமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுவதாக கூறப்படக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு என்பது தொடர்ச்சியாக 75 விழுக்காட்டுக்கும் அதிகமாக பதிவாகி வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக நடைபெற்ற தேர்தல்களில் மேற்கு வங்கத்தில் வாக்கு சதவீதம் என்பது மற்ற மாநிலங்களை காட்டிலும் அதிகரித்தே காணப்பட்டது. பொதுவாக மேற்கு வங்கத்தில் கடந்த 2019, 2014 போன்ற மக்களவைத் தேர்தலிலும் வாக்குப்பதிவு என்பது 75% கடந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை தேர்தலில் 78 விழுக்காடு வாக்குகள் என்பது பதிவாகியிருந்தது. தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கூடிய புள்ளிவிவரத்தின்படி ஒட்டுமொத்தமாக பதிவாகக்கூடிய மாநிலங்களில் பதிவாகக்கூடிய வாக்குப்பதிவில் மேற்கு வங்கத்தில் அதிக அளவுக்கு வாக்கு சதவீதம் என்பது பதிவாகியிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. சராசரியாக 25.76 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளது.